ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் ஆங்கிலேய மராத்திய போரை பற்றி பார்க்க போகிறோம் த மராத்தாஸ் மேனேஜ் டு ஓவர் கம் த க்ரைசிஸ் காஸ்ட் பை த டெஃபிட் அதாவது மராத்தியர்கள்னா என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது வருஷம் நடந்த அந்த போர் தேர்ட் போர் மூன்றாவது போர் அகமது சாப்தால் என்ன பண்ணிருப்பாருனா மராத்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து கொடுத்துருப்பாப்புல அதனால் மராத்தியர்கள் வந்து ரொம்பவே க கடினமான சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துலேயே அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து எழுச்சி அடைஞ்சிருவாங்க டிகேட் டிகேட்னா பத்து வருஷம் ஸோ அந்த பத்து வருஷத்துலேயே அவங்க வந்து ரெக்கவர் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லியில் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க ஹவர் த வேர்ல்டு மராத்தா கான்ஃபெடரசி கண்ட்ரோட் பை பேஸ்வாக் ஹேட் கிவன் வே டு ஃபைவ் விர்ச்சுவல் இன்டிபெண்டன் ஸ்டேட்ஸ் கான்ஃபெடரசி அந்த கூட்டமைப்பு வந்து ஐந்து விதமான குரூப்பை வந்து பிரிஞ்சிரும் என்னென்னு பார்த்தோம்னா பேஷ்வா பேஷ்வாங்கிறவங்க வந்து பூனா புனே அப்படிங்கிற அந்த ஊரை பே பேஸ் பண்ணியிருக்கக்கூடியவங்க அடுத்ததாக வந்து கேக்வாத் கேக்வாத்துங்கிறவங்க பரோடா பகுதியை சேர்ந்தோம் பரோடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ரூலர் வேஷ்வானா பூனே அப்புறம் வந்து கேக்வாத் வந்து பரோடா பரோடாங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பரோடா அப்புறம் போன்ஸ்லே வந்து நாக்பூர் நாக்பூர் பகுதியில் ஆண்டுகிட்டு இருந்தவங்க போன்ஸ்லே ஹோல்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தூர் இந்தூர் வந்து மத்திய பிரதேஷ் அந்த அந்த ரீஜனில் அடுத்து வந்து சிந்தியாஸ் வந்து குவாலியர் குவாலியர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் இந்த மாதிரியான பகுதிகளில் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய ஆட்சி வந்து ஐந்து இண்டிபெண்ட் சுதந்திரமான அரசுகளாக ஆட்சி செய்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வாஸ் கவர்மெண்ட் வாஸ் வீக் அண்ட் பை இன்டர்னல் ட்ராவலரிஸ் பேஷாவுடைய அரசாங்கம் என்ன ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த போட்டினால் ரொம்பவே வலிமை வலிமை குன்று இழந்துருச்சு வேற ஆஃப் அண்ட் ஹோஸ்டல் ஈச் அதர்ஸ் இந்த கான்ஃபிடன்ஸில் இருக்கிறவங்க அஞ்சு பேருமே ஆளுக்கு மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டை போட்டுருந்தாங்க இதனால் என்னாச்சு அப்படின்னா வராத ஸ்பீ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அழகாக வந்து இந்த பகுதிகளில் வந்து பிரித்தாளும் டிவைட் அண்ட் ரூலு ஸ்பை ஸ்பை நெட்ஒர்க் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க ஸோ அது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வார் வாரை பார்க்க போகிறோம் முதல் வார் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் முதல் ஆங்கிலேய மராத்திய போரை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் நடந்த போர் இந்த போருக்கான காரணம் இன் இந்த கேஸ் ஆஃப் த மராத்தாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இன்டர்வென்ஷன் வாஸ் அட் மேட் அட் த டைம் ஆஃப் டிஸ்பியூட் ஓவர் சக்ஸஷன் டு த பேஷாசிப் பேஷ்வா அப்படிங்கிற அந்த பதவி அடைவதற்கு என்ன ஆச்சு அப்படின்னா நாராயணராவ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேஷ்வாவை வறந்துட்ருப்பார் அவர் இறந்ததுக்கு அப்புறமா ரகுநாத் ராவ் அப்படிங்கிறவர் பேஷ்வா அப்படிங்கிற அத் அந்த பேஷ்வா அவர் ரகுநாத் ராவ்ங்கிறது நாராயணராவோடைய அங்கிள் மாமா தான் ஆனாலும் அவர் வந்து அந்த பதவியை வந்து திருட்டுத்தனமாக வந்து அபகரிச்சிருவார் அதனால அந்த இது வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கும் அதனால ஞானா பட்னாவிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா இதை எதிர்த்து சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பார் அதோட இந்த பார்ட்டி ரெக்கக்னைஸ் இன்ஃபேன் அதாவது இந்த நாராயண்ராவுடைய நாராயண்ராவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மகன் வந்து அவர் இற இறந்து இறப்பின் போது கொஞ்சம் காலம் கழிச்சு அவருடைய மகன் பிறப்பாகல அதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாராயண் ராவ் இந்த நாராயண் ராவுடைய மகனுக்கு வந்து ஷிப் பேஷ்வா பதவி உரிமையை வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானா பட்னாவிஸ் வந்து இது பண்ணுவார் ஸோ அதனால் வந்து போஸ்ட் மஸ்லி டு த நாராயண் ராஸ் ஒய்ஃப் கங்காபாய் அஸ் த பேஷ்வா அண்ட் செட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ரேஜென்சி என் நேம் அந்த பையனுக்கு அந்த பையன் பேரில் வந்து ரீஜென்சி காப்பாட்சி வந்து நடத்தணும் அப்படிங்கிற பிளானில் பண்ணிகிட்ருப்பாங்க ஹேவிங் ஃபெயில் டு பீட் இ கேப்சர் பவர் ரகுநாத் ராவ் அப்ரோச் ராவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டனால பிரிட்டிஷ்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி உங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்னென்ன என்னாது அப்படின்னு பார்த்தா த ட்ரீட்டி ஆஃப் சூரத் சூரத் உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கையை போட்டுக்கிறாங்க போட்டுட்டு ராவ்

புறந்தர் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா கர்னல் அப்டன் அப்படிங்கிறவரை கல்கட்டாலேருந்து அனுப்புகிறாங்க கல்கட்டாலேருந்து அனுப்பி ஒரு போட்டுக்கிறாங்க அந்த உடன்படிக்கை வந்து ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் புறந்தர் அப்படிங்கிற இடத்துல உடன்படிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ட்ரீட்டி ஹவர் டிட் நாட் டேக் எஃபெக்ட் டியூ டு அப்போசிஷன் ஃப்ரம் த இங்கிலீஷ் கார்மெண்ட் ஆஃப் பாம்பே ஸோ பாம்பேயில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க புறந்தர் உடன்படிக்கை வேணாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரகுநாத்ரா கூட போட்டிருக்க சூரத் உடன்படிக்கை தான் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சரி போரின் போக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இன் செவன்டீன் எயிட்டி ஒன் வேரன் ஹாஸ்டிங்ஸ் டிஸ்பேச் பிரிட்டிஷ் ட்ரூப் அண்டர் கேப்டன் போபம் போபம் தலைமையில் வந்து ஒரு டீம் வந்து போகுது போபம் டீம் ஹீ டிஃபீட்டட் மராத்தாஸ் சீஃப் மஹாஜீஸ் இந்தியா மஹாஜீஸ் இந்தியா இனிஏ நம்பர் ஆஃப் ஸ்மால் பேட்டில்ஸ் அண்ட் கேப்சட் குவாலியர் குவாலியர் வந்து கைப்பற்ற யார்னா கேப்டன் போப்கம் ஸ்மால் பேட்டில்ஸ் அண்ட் கேப்சர்ட் குவாலியர் லேட்டர் செவன்டீன்த் மே செவன்டீன் எயிட்டி டூ

ராவ் வாஸ் பென்ஷன் ராவுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்து பென்ஷன் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க ஸோ மாதவரா டூ ஆஸ் அக்செப்டட் அஸ் அ பேஷ்வா ஸோ மாதவ மாதவரா டூ அப்படிங்கிற டூ அப்படிங்கிற வந்து பேஷ்வா அப்படிங்கிற பதவி வந்து கொடுக்குறாங்க சால் சிட்டி வாஸ் கவன் டு பிரிட்டிஷ் ஸோ பிரிட்டிஷ் என்ன சால் சால்சிட்டி வந்து அவங்களே வச்சுக்கிறவங்க சால்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஊர் அந்த ஒரு அவங்களே வச்சுக்கிறாங்க த ட்ரீட்டி ஆஃப் சால்பை எஸ்டாப்ளிஷ்ட் த பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் பாலிடிக்ஸ் இட் ப்ரொவைடெட் பிரிட்டிஷ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் பீஸ் ஸோ இருபது வருஷத்துக்கு ரொம்பவே அமைதியான சூழ்நிலையை கொடுத்துருச்சு அடுத்து பார்த்தோம்னா இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த மராத்தஸ் மராத்தாஸ்க்குள்ளே நடக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம் இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் மராத்தாஸ் டிடரேட்டட் ஃபர்தர் ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் ஃபஸ்ட் மராத்தா வார் முதல் மராத்தியர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இங்கிலேஜில் இடைப்பெற்ற போர்னால் மராத்தியர்களுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே குழஞ்சி மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு நானா ஃபட்நாய்ஸ் குரூ ஃபாண்ட் ஆஃப் பவர் ஜெலஸ் ஆஃப் மஹா மஹாஜிஸ் இந்தியா அண்ட் பிகம் ப்ராக்ஸிவ் இன்க்ளேட் டு சிக் த சப்போர்ட் ஆஃப் இங்கிலீஷ் தெங் தெங்கேஷ்ரா ராவ் டு ட்ரை டு இம்ப்ரூவ் அஃபேர்ஸ்

ராவ் சிந்தியா ராவ் சிந்தியா அப்படிங்கிறவர் வந்து யார் வராரு யார் மகா மகாஜி சிந்தியா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கிராண்ட் நேபியூ ராவ் சிந்தியா அப்படிங்கிற ஆட்சிக்கு வர்றார் இஸ் டெத் லெஃப்ட் நானா ஃபட்னவிஸ் சுப்ரீம் அட் புனா புனாவில் வந்து நானா ஃபட்னாவிஸ் வந்து ஒரு முக்கியத்துவமான இடம் வந்துருச்சு அட் த இங்கிலீஷ் டு எக்ஸ்பேண்ட் தர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் நார்த் இந்தியா பேஷ்வா மாதவரா டூ கமிட்டட் சூசைட் ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வா மாதவரா டூ கமிட்டட் சூசைட் நைன் செவன் நைன் செவன்ட்டின் நைன்ட்டி ஃபைவ் ஸ்பான இன்ஃப்ளூன்ஸ் இன் நார்த்த் இந்தியா பேஷ்வா மாதவராட்டு வந்து இறந்து போயிருந்தார் இறந்து போனது சு சூசைட் பண்ணிக்கிறார் செவன்டீன் நைன்டி ஃபைவ்ல அண்ட் பாஜிரா டு ஒர்த்தில் சன் ஆஃப் ரகநாத்ராவ் ரகுநாத் ராவ் பிகேம் பேஷ்வா ஸோ இந்த ராவ் அப்படிங்கிறது ஏற்கனவே முதல் மராத்தியர் போரில் வந்து வந்திருப்பார் அவருடைய மகன் பாஜிராவை வந்து கொண்டு வராங்க பாஜிராவ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அதனால அவர் அந்தளவுக்கு திறமையும் இல்லாமல் இருந்ததுனால இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஆனால் த ெத்ஃப் நானா ஃபட்னாவிஸ் இன் எயிட்டின் ஹண்ட்ரட்கேத பிரிட்டிஷ் ஆட் அட்வான்டேஜ் ஸோ ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா அவர் இருந்ததுக்கப்புறம் நானா ஃபட்னாவிஸ் வந்து பூனாவில் உட்காந்துட்டு இருந்தார் பூனா பூனே அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்த ஒரு நபர் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஆட்சி காலம் சொல்ல முடியாது ஒரு மந்திரி அவர் இருந்த வரைக்கும் பிரிட்டிஷ்னால் பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியல அவர் இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறமா பிரிட்டிஷுடைய கை ஓங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கர் தௌலத்ராவ் சிந்தியாவே ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர் ஸோ ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கரும் ராவ் சிந்தியா அப்படிங்கிற ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க ஈச் அதர் த பேஷ்வா சப்போர்ட்டட் சிந்தியா அகென்ஸ்ட் ஹோல்கர் ஸோ பேஷ்வா என்ன பண்ணுறாருனா சிந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுறாரு யாருன்னா ராவ் சிந்தியா வந்து ஹோல்கருக்கு எதிராக சப்போர்ட் பண்ணுறாரு ஹோல்கர் மார்ச் அகெயின்ஸ்டு பேஷ்வா த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் சிந்தியா அண்ட் பேஷ்வா வேர் அட்டர்லி டிஃபீட்டட் ஸோ இதில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தியா அண்ட் பேஷ்வாவுடைய படை வந்து தோற்கடிக்கப்படுது இன் எயிட்டி நாட் டூ அண்ட் கேப்சர் த சிட்டியாக சிட்டி அந்த ஊரை வந்து கைப்பற்றப்படுது எந்த ஊரை கைப்பற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் வந்து தௌலத் ராவ் சிந்தியாவுடைய ஊரை வந்து கைப்பற்றாரு அடுத்து பார்த்தோம் டிஃபிட் இன் எயிட்டி நாட் டூ தி தேப்சர் த சிட்டி பாஜிராவ் டூ அப்ரோச் லார்ட் வெல்லஸ்லி த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இண்டியா ஃபார் ஹெல்ப் லார்ட் வெல்லஸ்லி வெல்கம் த பேஷ்வா அண்ட் மேட் ஹிம் ஐண்ட் ட்ரீட்டி ஆஃப் பசைன் ஸோ என்ன பண்ணுறாருனா பாஜிராவ் வந்து ரொம்ப பயந்து போய் வெல்லஸ்லிக்கிட்ட போகிறாரு வெல்லஅஸ்லிக்கிட்ட போனால் வெள்ளஸ்லி வந்து வெல்கம் பண்ணுறாங்க வாங்க நம்ம வந்து ட்ரீட்டி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் பசைன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு சப்சிடரி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சப்சிடரி நைட்டி நாட் டூ அஸ் யூமேடியட் டு த ட ட்ரீட்டி ஆஃப் பசைன் இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் மார்ச் அண்ட் த கமாண்ட் ஆஃப் ஆர்தர் வெல்லஸ்லி ஆர்த்தர் வெல்லஸ்லி தலைமையிலான படை வந்து எங்கே போகுதுன்னா பூனா அதுக்கு போய் ரெஸ்டோர் த பேஷ்வா டு ஹிஸ் பொசிஷன் த ஃபோர்ஸ் ஆஃப் ஹோல்கர் வேனிஸ்ட் ஃப்ரம் த மராத்தா கேபிட்டல் ஸோ ஹோல்கருடைய படைகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஆஃப்டர் த அக்செப்டட் சப்சிடி ரிலையன்ஸ் ஸோ இப்போ என்னாச்சு இரண்டாவது ஆங்கிலோ மராத்தா போரை பற்றி பார்க்க போகிறோம் காரணங்கள் என்னென்ன காரணங்கள் பார்க்கறோம் பார்க்குறோம் ஆஃப்டர் த அக்செப்டட் சப்சிடரி அலையன்ஸ் பேஷ்வா தவலத்ராஸ் இந்தியா அண்ட் ரங்கோஜி போன்ஸ்லே அட்டம் டு சேவ் மராத்தாஸ் இண்டிபெண்டன்ஸ் பட் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஆர்மி ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஆர்தர் வெல்லஸ்லி டிஃபீட்டட் கம்பைன்ட் ஆர்மிஸ் ஆஃப் இந்தியா போன்ஸ்லே ஸோ இங்கே வந்து ஒப்பந்தத்தையும் போட்டுட்டு ஒப்பந்தத்தை மீறதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்த்தர் அல்லஸ்ரீ தலைமையிலான படை வந்து சிந்தியா போன்ஸ்லேயே வந்து தோக்கடிச்சிட்டாங்க அரகன் அப்படிங்கிற இடத்துல கோர்ஸ் த இங்கிலீஷ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் டு கன்க்ளூட் செப்பரேட் சப்ஸிடேட்ரிஸ் நேம்லி ட்ரிட்டி ஆஃப் தியோகன் அண்ட் த்ரிட்டி ஆஃப் சூரஜ் அர்ஜுனங்கன் ரெஸ்பெக்டிவ்லி ஸோ வந்து ரெண்டு உடன்படிக்கை போடுறாங்க தியோகன் அண்ட் சூரஜ் அர்ஜுன்கன் ரெஸ்பெக்ட்லி பட் யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் ஆல்சோ கால் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் வாஸ் எட் அன்டிஃபீட்டட் ஸோ இந்த இதில் ஏற்கனவே பார்த்தோம் ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார் ஸோ அவர் அவர் தோற்கடிக்கப்படாமல் இருந்துருந்தார் ஆ சைட் டு டிஃபீட்டட் ஹி ஹேட் டு நாட் பார்ட்டிசிபேட் இன் இந்த வார் சோ ஃபார் ஹோல்கர் ப்ளெண்டர் த டெரக்டர் ஆஃப் ஜெய்ப்பூர் அண்ட் இன் எயிட் நாட் ஃபோர் இங்கிலீஷ் டிக்ளேர் வார் அகேன்ஸ்ட் ஹிம் யஷ்வந்தரா ஹோல்கர் மேட் டு அட்டம் டு ஃபார்ம் கோலிஷன் ஆஃப் இந்தியன் ரூலர்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ் த பிரிட்டிஷ் பட் ஹிஸ் அட்டம் புரூட் அன்சக்ஸஸ்ஃபுல் த மராத்தஸ் அன் டிஃபீட்டட் ரெடியூஸ் டு பிரிட்டிஷ் வேசலேஜ் ஸோ பிரிட்டிஷ் வேசலேஜ் வேசலேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஸ்லேவரி அப்படின்னு அர்த்தம் ஸ்லேவரி பாண்டேஜ் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ வேசிலேஜ் அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரிசல்ட் போரின் முடிவுகள் பார்த்தோம்னா த மராத்தா பவர்ஸ் கிராஜுவலி வீக்கெண்ட் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஸ்டார்டட் பிகமிங் பேரமௌண்ட் பேரமௌண்ட் மிக ஒரு மிகப்பெரிய பவராக மாறிவிட்டாங்க த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் எயிட்டீன் செவன்டீன் டு எயிட்டீன் எயிட்டீன் த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வாசத்தை ஃபைனல் அண்ட் டிசிவ் கான்ஃப்ளிக் பிட்வீன் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அண்ட் த மராத்தா எம்பையர் இன் இண்டியா இட் பிகின்ஸ் வித் த இன்வேஷன் ஆஃப் மராத்தா டெரிட்டரி பை ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ட்ரூப்ஸ் இது என்ன தான் இந்த போர் வந்து ஒரு முக்கியத்துவம் முடிவு கொடுக்கக்கூடிய போராக இருந்துச்சு இந்த போர் மூலமாக ஆங்கிலேயர்களுடைய படை வந்து மராத்தியர்களுடைய பகுதிக்குள்ளே ஊடுருவி மராத்தா டெரிட்டரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ட்ரூப்ஸ் த ட்ரூப்ஸ் வேறு லெட் போய் கவர்னென்ஸ் என்ன ஹேஸ்டிங்ஸ் ஹாஸ்டிங்ஸ் தலைமையில் படை போய் தோற்கடிக்கிறாங்க ஹி சப்போர்ட்டட் ஃபோர்ஸ் ஆனது ஜென்ரல் தாமஸ் ஹிஸ்லப் தாமஸ் ஹிஸ்லப் தலைமையில் இருக்கக்கூடிய படை வந்து இது பண்ணுறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க கோர்ஸ் த பேஷ்வா பாஜிராவ் டூஸ் ஃபோர்ஸ் ஃபாலோட் பை Mudhoji II Bonsley of Nagpur and Malhal Rao Golkar III of Indore rose against British. Daulatra Sindhya of Kualia remained neutral. So, Daulatra Sindhya and then neutral at the time. The Beshwa was defeated in the Battle of Katki and Korikan, and several minor battles were fought by the Beshwa's force to prevent his capture. Bonsley was defeated in the Battle of Sitalabai and Holkar in the Battle of மகிப்பூர் ஸோ அதில் வந்து மஹிப்பூர் அண்ட் சித்லபாய் இந்த ரெண்டு இடங்களே வந்து தோற்கடிக்கப்படுறாங்க போரின் விளைவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா த மராத்தா கான்ஃபெடரஸி ஹாஸ் ரிசால்வ் அண்ட் பேஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்டு மராத்தியர்களுடைய கூட்டமைப்பு வந்து ஒழிக்கப்படுது பேஷ்வாஷிப் பேஷ்வா அப்படிங்குற அந்த முறை ஒழிக்கப்படுது மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் பேஷ்வா பாஜிராவ் டூ வாஸ் அனாக்சு பிகம் பார்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டூ உடைய எல்லா பகுதியையும் அனாக்ஸ் பண்ணிட்டாங்க மெஜாரிட்டியாக அனாக்ஸ் பண்ணிவிட்டு கைப்பற்றி அதை வந்து பாம்பே பம்பாய் மாகாணத்தை நினைக்கிறாங்க பாம்பே பிரசிடென்சி கூட சேர்த்துக்கிறாங்க த டிஃபீட் ஆஃப் வான்ஸ்லே அண்ட் ஹால்கர் ஆல்சோ ரிசல்டட் இன் அகோசியேஷன் ஆஃப் மராத்தா கிங்டம் ஆஃப் நாக்பூர் அண்ட் இந்தூர் பை பிரிட்டிஷ் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாக்பூர் இந்தூர் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயர்களே எடுத்துக்கிட்டாங்க த பாஜிரா டூ த லாஸ்ட் பேஷ்வா ஆஃப் மராத்தா வாஸ் கிவன் அண்ட் ஆனுவல் பென்ஷன் ஆஃப் எயிட் லேக் ரூபீஸ் எட்டு லட்ச ரூபா வந்து உதவித்தொகையாக வந்து பாஜிரா டூக்கு கொடுக்குறாங்க ஸோ இதான் வந்து பிரிட்டிஷுடைய பிரிட்டிஷ் மற்றும் மராத்தியர்களுக்கு இடையிலான போருடைய விளைவு இதில் பார்த்தோம்னா ஆங்கிலோ மராத்தியர்கள் வார் வந்து ஆங்கிலோ மராத்தாவார் ஃபஸ்ட் வந்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் டூ செவன்டீன் எயிட்டி டூ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எயிட்டீன் நாட் த்ரீ டூ எயிட்டீன் நாட் ஃபைவ் தேர்ட் ஆங்கிலோ மராத்தாவார் எயிட்டீன் செவன்ட்டீ டூ எயிட்டீன் எயிட்டீன்